இனிய கம்ம குல சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நமது கம்ம சமூகத்தில் திருமண வயது கடந்த பல இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் திருமணம் நடைபெறாமல் தள்ளிப்போய்கொண்டே இருக்கின்றது இது சமூகத்திற்கான ஆரோக்கியமான நிலை அல்ல பதவி வருமானம் வசதிகள் இருந்தாலும் ஏதோ சில காரணங்களினால் திருமணம் நடைபெறாமல் இருப்பது மிகவும் வருத்தத்துக்குரிய நிலையாகும் சராசரியாக இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள இளைஞர்கள் முப்பது சதவிகிதம் பேரும் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ள பெண்கள் பதினெட்டு சதவிகிதமும் திருமணம் ஆகாதவர்கள் என்ற புள்ளி விவரம் மிகவும் கவலை அளிப்பதாகும் மேலும் முப்பது வயது கடந்து திருமண வாய்ப்பையே இழந்த பெண்கள் ஐந்து சதவிகிதத்திற்கு மேலும் ஆண்கள் பதினைந்து சதவிகிதமும் என்ற கசப்பான உண்மை மனதை பதைப்பதைக்கச் செய்கிறது இதே நிலை தொடர்ந்தால் இன்னும் இருபது ஆண்டுகளில் கம்ம சமூக மக்களின் தொகை மிகவும் கீழிறங்கி அபாய கட்டத்தை அடைந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை அத்துடன் ஒரு சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அந்த மொழி பேசுபோர் எத்தனை பேர் அந்த சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரம் குறித்த விழாக்கள் சடங்குகள் எந்த அளவு கொண்டாடப்படுகின்றன என்பவை போன்ற விவரங்கள்தான் அந்த சமூகத்தின் இருப்பை பலத்தை நிர்ணயம் செய்கின்றன இன்றிருப்பது போன்ற தாமத திருமணங்கள் திருமணமின்மை விவாகரத்து போன்றவைகள் ஒரு தனிப்பட்ட நபருடைய பிரச்சனையாகவோ ஒரு குடும்ப பிரச்சனையாகவோ இன்று பார்க்கப்பட்டாலும் எதிர்காலத்தில் அந்த சமூகத்தில் வாழ்பவர்கள் அந்த மொழி பேசுபவர்கள் அவர்கள் கொண்டாடப்படும் விழா மற்றும் சடங்குகள் அவை பின்பற்றப்படும் நிலை ஆகிய மிக முக்கியமான கட்டமைப்பின் மீது கடுமையான தாக்குதல்கள் நடைபெறும் அந்த சமூகமே பலவீனமாகும் நாளடைவில் அந்த சமூகம் இருந்ததற்கான அடையாளமே அழிந்து போகும் இதற்கான முன்னுதாரணங்கள் ஏராளமாக உள்ளன இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த பிரச்சனை அல்ல தேசிய பிரச்சனை குறிப்பிட்ட இரண்டு வேற்று மதத்தினர் மதமாற்றத்தாலும் அதிகபட்சமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்வதாலும் எதிர்காலத்தில் நமது தேசத்தின் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி தேசத்தின் தலைமையையே கைப்பற்றும் நோக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை ஏறத்தாழ நூற்றி இருபது கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நமது தேசத்தில் எட்டு பத்து சதவிகிதத்தினராக வாழும் சிலருக்கு தேசத்தின் தலைமையையே கைப்பற்றும் நோக்கம் இருக்குமானால் ஒரு கோடிக்கும் குறைவாக வாழும் நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து எவ்வளவு விரைவில் வரும் என்பதை நினைத்தால் சற்று பயமாகத்தான் இருக்கிறது தாமத திருமணம் திருமணமின்மை விவாகரத்து ஒற்றுமையின்மை ஆகிய காரணங்களினால் அந்த சமூகம் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இன்று இல்லை என்ற அவல நிலையை அடைந்துவிடும் ஒரு மொழி நிலைத்து நிற்க வேண்டுமானால் அந்த மொழியை பேசுவோர் நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும் சமூக விழாக்கள் சடங்குகள் கொண்டாடப்படுமானால் அந்த சமூக மக்கள் அதிக அளவில் வாழ வேண்டும் இந்த இரண்டு நிலைகளுக்கும் அடிப்படை ஆதாரமாக இருப்பது சமூக மக்கள் தொகைதான் மக்கள் தொகையே மகத்தான செல்வம் மக்கள் சக்தியே மாபெரும் சக்தி அதே வேளையில் அந்த மக்கள் சட்டத்தாலும் சமூகத்தாலும் ஒழுங்குபடுத்தப்பட்டவர்களாக நெறிப்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் எனவேதான் நமது முன்னோர்கள் புத்திரப்பேற்றை வழங்கும் சந்தான லட்சுமியை போற்றி வணங்கினார்கள் நாம் அதிகம் பேர் வாழ வேண்டும் நமது மொழி அதிகபட்சம் பேசப்பட வேண்டும் நமது கலாச்சாரம் பண்பாடு விழாக்கள் தொடர்ந்து அனைவராலும் வீடு ஊர் நாடு என்ற அளவில் சிறப்பாக தொடர்ந்து நடைபெற வேண்டும் அதற்கு அதிக அளவிலான மக்கள் வேண்டும் நமது குடும்பங்களில் குறைந்தது இரண்டு குழந்தைகளாவது பிறக்க வேண்டும் சிறப்பாக வளர்க்கப்பட வேண்டும் நமது சமூகத்தின் தேசத்தின் வளர்ச்சியை நலனை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் ஏனெனில் அவர்கள் இந்திய குழந்தைகள் குறிப்பாக கம்மவார் குழந்தைகள் நன்றி வணக்கம்